வைட்டமின் ஏ சத்து நிறைந்த கேரட் ஜூஸ் இயற்கையான முறையில் எப்படி தயாரிக்கலாம் அப்படி சொல்லிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரீன்லேண்ட் வெஜிடபிள்களுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி கோடை கலப்பானமாக கேரட் ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன், தோல் சீவி நீட்டாக வச்சுருக்கேன். இதை வந்து கேரட் துருவியில் துருவிக்கலாம். துருவிட்டு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேரட் ஜூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஒரு கப்பு கேரட் துருள் வச்சுருக்கேன், ஒரு 50 கிராம் இருக்கும். இதை மிக்சி ஜாரில் போடலாம். கால் கப்பு சுகர் வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டிக்கலாம். தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் கேரட் துருவில் நல்லா அரைச்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்கிற சக்கையெல்லாம் வந்து அப்படியே எடுத்து காய வச்சு செடிக்கு உரமாக போட்டுக்கலாம். அல்லது இதில் வந்து தயிர் போட்டு கூட வேறு எதாவது ரெசிபி பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஜூஸ் ஊற்றுறதுக்கு டம்ளர் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வடிகட்டின கேரட் ஜூஸ் ஊற்றிக்கலாம். தேவையான ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். இது பால் ஊற்றியும் செய்யலாம், காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றியும் செய்யலாம். சில பேர் பால் பிடிக்காது, அதனால் நான் வந்து தண்ணி ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும். கோடை காலத்துக்கு ஏற்ற குளிர்ச்சியான சக்தியை தரக்கூடிய வைட்டமின் ஏ நிரம்பிய ஒரு கேரட் ஜூஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிரீன்லேண்ட் மெடிஷனில் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.